So good morning students, இப்ப நாம் பார்க்கிறது example 4.5 12th business math 4th chapter find the difference in equation. We are given an equation where a and b are arbitrary constant. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எத்தனை எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கோ அத்தனை முறை நம்ம டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணணும். a and b are arbitrary constant, அதாவது மாற்றத்தக்க மாறிகள் அப்படிங்கிறப்போ ஒரு a வரப்போ டி வை பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், இன்னொரு டைம் வரப்போ டி ஸ்கொயர் வை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர்ல இந்த ஏவும் பியும் இருக்க கூடாது, ரெண்டுமே எலிமினேட் ஆகுது. இதுதான் வந்து பேசிக்கானது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒய்க்கு போயிட்டு ஏ இ பவர் ஃபோர் எக்ஸ் தென் பி இ பவர் மைனஸ் எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டு ஏ இ பவர் 4x into 4. ஏன்னா 4 ஐ x ஐ மல்டிப்ளை பண்றப்போ சரி 4 4 பிராக்கெட் ஒரு 4x அப்படினா 4 பிராக்கெட் ஒரு x ஒரு டிஃபரன்ஷியேட்டர் 1 then b e power minus x bracket minus x because differentiation of x னா 1 differentiation of minus x அப்படினா minus 1 so equal to a e power 4a, yeah, so 4a e power 4x, 4a e power 4x minus b e power minus x, இந்தத்தில் என்ன இருக்கே, dy by dx, இதை வந்து நம்ம, what, 2 வைத்துக்கலா, இந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டின் நம்ம, 1 அப்படின்சலி வைத்துவா. இப்போ திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன் திரும்ப பண்ணணும், what is the reason? செகண்ட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்னா ஒரு மாற்றத்தக்க மாறிகள் அப்படின்னா ஒன்னோட முடிச்சுக்கலாம், ரெண்டு முடிச்சிருக்கனால செகண்ட் டைம் திரும்ப கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 4 சைட்ல வருமா, அப்ப என்ன 16 ஆயிருமா, ஏ இ பவர் 4x தென் மைனஸ், இதுல ஒரு மைனஸ் வரும், திரும்ப ஒரு மைனஸ் வரும், அப்ப என்ன நினைக்கலாம் பிளஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்ட், இங்க இ பவர் மைனஸ் x இது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றப்ப ஒரு மைனஸ் 1 வரும். அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 2 இத 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் வேற 1 அண்ட் 2 ஒன்னையும் டூவே ஆட் பண்ணும், 1 எது இது 2 எது இது ஆட் பண்றப்போ 10 வேற எழுத்து, அப்போ இங்கே டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வெனி கன்சிடர் ஆர்எஸ்எஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு, இதுதான் நினைச்சிருக்கிறோம் ஒன்னு சொல்லுவோம், இது இது ஒன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ஆட் கோயின்சிடன்ஸ் இங்க என்ன வரும், 5a e power 4x 1a e power 4x 4a e power 4x ஆட் பண்ணா 5a e power 4x this will be getting cancelled, ஏன்னா பிளஸ் டூ மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது வந்து 4, நான் 1 அண்ட் 2 ஆட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வே ஆட் 2 அண்ட் 3 ஆட் பண்ணு. ஸோ நவ் வி ஆட் 2 அண்ட் 3 நீ இடம் பண்ணுறது கொஞ்சம் மேலே வயசு எடுக்கலாம். டூ பிளஸ் த்ரீ டூ எது இது இல்லையா, ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் தென் த்ரீ எது இது டி ஸ்கொயர் ஒய் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது டூ இது த்ரீ இதுல எப்படிதான் இது வந்து என்ன ஆயிடும் இந்த பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோம். அப்போ இங்க ஒரு 16 இங்க ஒரு 4 ஆட் பண்ண என்ன வரும் 20, ஸோ 20 ஏ இ பவர் 4x இந்த 20-ஐ 4 இன்டூ 5 நினைக்க என்ன காரணம்னா இங்கே ஒரு 5 இருக்குயா, ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்க தென் ஏ இ பவர் 4x இப்போ இந்த 5 ஏ பவர் இ பவர் 4x பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இது ஒய் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ இந்த இதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தென் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த 4 உள்ள வந்துவோம், ஸோ 4y பிளஸ் 4 டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து வரும்
So dy by dx d square y by dx square plus 4 இந்த பக்கம்ல minus then minus 4 dy by dx equal to 0. இது தப்பா இந்த plus இது minus அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இத மாதிரி எழுதிங்களா d square y by dx square minus 3 dy by dx minus 4 y equal to 0. இப்ப லாஸ்ட் ஸ்டெப்ல ஏபிஏ நமக்கு இருக்காது. இதுதான் என்னது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இட் இஸ் அன் ஈக்குவேஷன் இன்வால்விங் டெரிவேட்டிவ். அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவா இருக்கலாம், அண்ட் ஒய் ஆல்சோ. இது ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். So this one is the correct one.